எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் பதினான்காவது வீணாம் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் கார்ட் ஏ பிளஸ் பிப்டீன் டு ஃபோர் காஸ்ட் டூ ஏ பை ஒன் பிளஸ் டூ சைன் டூ ஏ அப்படின்னு கொண்டு வரணும் ஏ மைனஸ் டேன் ஃபிஃப்டீனோட மதிப்பு வந்து ஃபோர் டூ டூ ஏ பை ஒன் சைன் டூ ஏ அப்படிங்கிறத கரும் அப்படின்னு காண்பிக்க சொல்லியிருக்காங்க எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு போறோம் இது எல்ஹெச்எஸ்சில் காட் சைன்லாம் இருக்குது ஆர்ஹெச்எஸ்சில் பார்த்தோம்னா சைன் காசு தான் இருக்குது அதனால காட்டீட்டாவே காஸ்டிட்டா பை சைன் இட்டா டேன் டிட்டாவே சைன் ஈட்டா அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு தேவையானது மிகவும் எளிதாக கிடைச்சிரும் அதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம் எல்ஹெச்எஸ் கார்டு ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் டென் ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் முதல்ல இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காட்டீட்டாவுக்கு காஸ்டிட்டா பை சைன் அந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுவோம் காட்டு ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஐனாகவும் காஸ் ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் டிவிட் பை சைன் ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் அதே மாதிரி டென் ஏ மைனஸ் ஃபிஃப்டின் எயினாகவும் சைன் ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் டிவைட் பை காஸ் ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் காஸ் பை சைன் சைன் பை காசு இருக்குது இதுக்கு எல்சியும் எடுப்போம் ஆனால் ஆன்சரில் ஒரு டெம்னாக இருக்குது அதனால் எல்சியும் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் சைன் ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு காசு ஏ மைனஸ் பிப்டீன் எல்சியம் எடுத்துரும் இது காசு மல்டிபிளை ஆகிடும் இங்கே இருக்கிற டைம் இங்கேயும் இங்கே இருக்கிற டைம் இங்கேயும் வந்துடும் இப்போ இது ஆகிடும் காசு ஏ பிளஸ் பிப்டீன்ட்டு காசு ஏ மைனஸ் பிப்டீன் மைனஸ்க்கு அப்புறம் சைன் ஏ பிளஸ் பிப்டீன் சைன் ஏ மைனஸ் பிப்டீன் ரெண்டு மல்டிப்ளை வந்துடும் இது பார்த்தோம்னா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கான ஃபார்மலா அதனால் நியூமிரேட்டர் என்ன ஆகிடும் காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அதாவது ஏ பிளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு ஆகிடுது டிவைடர்பைல இது வந்து காஸ் பி அப்படிங்கிற ப்ராடக்ட் டூ சம் ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன ஃபார்முலா மட்டும் எழுக்கும் சைன்ஏ காஸ்பி கொல்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு சைன்ஏ காஸ்பிங்கிறது ஃபர்ஸ்ட் டேம் இது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவில் ஃபர்ஸ்ட் டேம்மாக இருக்கறனால அதை ஆட் பண்ணணும் சைன் ஏ ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் இப்போ சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி இப்போ இதுதான் இதில் அப்ளை பண்ண போகிறோம் இதில் ஏ உள்ள இடத்துல என்ன இருக்குன்னா ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஏங்கிற இடத்துல ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் இந்த ஃபார்முலாவில் பிங்கிற இடத்துல ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் ரெண்டையும் அப்ளை பண்ணுவோம் அதனால் ஒன் பை டூ ஒன்று வருது ஏன்னா இங்கே டூ இல்லாததுனால் ஒன் பை டூ நம்ம இங்கே முன்னாடி போட்டுக்கிறோம் அதனால் ஒன் பை டூ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் அதாவது ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீனையும் ஏ மைனஸ் ஃபிஃப்டீனையும் ப்ளஸ் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி அடுத்தது ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி அதாவது ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் பி பிங்கிறது ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆகிடுது எல்லாத்துக்கும் காமனாக மல்டிப்ள ஒன் பைட்டு இருக்கு தலைகளுக்குனால அந்த டூவை மேலே கொண்டு போயிடுவோம் அதோட இதில் பார்த்தோம்னா ப்ளஸ் ஃபிஃப்டீனுக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் கேன்சல் ஆகிடுது இங்கேயும் ப்ளஸ் ஃபிஃப்டீனுக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் இங்கே மைனஸ் ஏவுக்கு ப்ளஸ் ஏ எல்லாம் கேன்சல் ஆகிடுது இப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன கிடைக்குது ஒன் பை டூ ரிசிப்சா மேலே டூ ஆகிடும் டூ பை ஒன் ஆகிடும் அதோட காஸ் ஏ பிளஸ் ஏ டூ ஏ ஏட் பை இது வந்து சைன் ஏ பிளஸ் ஏ டூ ஏ சைன் டூ ஏ பிளஸ் சைன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சைன் தேர்ட்டி அப்படின்னு நினைச்சி சைன் தேர்ட்டி அப்படிங்கிறது ஒன் பை டூ அது நமக்கு தெரியும் டூ டூ ஏ அப்படிங்கிறது மொத்தில் ஃபோர் டூ ஏ இருக்கு கொஞ்சம் பை சைன் தேர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஒன் பை டூ பிளஸ் சைன் டூ ஏ இருக்கு எல்சியும் எடுத்தோம்னா இங்கேயும் எல்சியும் எடுத்துட்டோம்னா ஒன் பிளஸ் டூ சைன் டூ ஏ அப்படின்னு வரும் இந்த டூ ரசிப்புறக்களாகி மேலே போயிடும் ஆல்ரெடி அங்கே டூ இருக்குது ஆனால் அந்த இடம் வந்து என்ன ஆகிடும் ஃபோர் காஸ் டூ ஏ நை யில் ஒன் பிளஸ் டூ சைன் டூ ஏ அப்படின்னு கிடச்சிருது இதுதான் நமக்கு தேவையானது ஒன் பிளஸ் டூ சைன் டூ ஏ டினாமினேட்டரில் மேலே வந்து ஃபோர் காஸ் டூ ஏ அது மாதிரி சைன் ஏ காஸ் பி அப்படிங்கிற ப்ராடக்ட் டூ சம் ஃபார்முலாவையும் அப்புறம் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணுறதுனால இந்த ரிசல்ட் கிடச்சிருது அதனால் எழு எச்எஸ் எடுத்தோம் ஆறு எச்எஸ் கிடச்சிட்டு இந்த ரெண்டு ஃபார்முலாவை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஒரு எளிதான ஒரு கணக்கு இது எக்ஸைஸில் லாஸ்ட்டு சம் ஃபோர்டீன்த்து சம் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்